Hi friends, welcome and welcome to ALV Creations. In the video, la 8 years old girl ku cute or frock ready panna porom. Deviyana material, soft cotton fabric, 1.5 meter, small piece of silk cotton material. In the frock la nama body portion ku mattum lining attach panna porom. So, or chinna piece of lining material eduthirken. First bottom part ready panikalam. Frock oda total length 32 inches. फ्रॉक बॉडी पोर्शन 10 इंच रेडी पड़ पोरे सो रिमेनिंग 22 इंच प्लस सीमिंग 1 इंच सो बॉटम लेंथ 23 इंचेस विथ 34 इंचेस स्कर्ट फ्रंट एंड बैक बॉटम डबल फोल्ड पड़ी स्विच पड़ा बॉटम 3 इंच मार्क पड़ी वचर इं लेस अटैच पड़ पोरे इंद लेस और स्ट्रेट पीस 1.5 इंच विड्थ कट पड़ी वचर अदार फोल पड़ी कीड़े और 3 इंच डिस्टेंस स्विच पड़ा इत लेट फ्रंट पोर्शन मट अटैच पड़पे साइड रोप के और लेंथी पीस 3 इंच विड्थ वचर इोड लेंथ 20 इंच इत पी आफ कट पड़ी रे रोप रेडी पड़ी के फ्राक पेपर कटिंग मेजरमेंट रेडी पड़पे இந்த பேப்பர் கட்டிங்ல இருக்க மெஷர்மென்ட் டீடைல்ஸ் வித் பிக்சர் ஒரே பேப்பர்லயே ஒரு சைடுல கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட் சைடு மார்க்கிங் இன்னொரு சைடுல பேக் சைடு மார்க்கிங் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் இந்த பேப்பர் கட்டிங் 8 இயர்ஸ் ஓல்ட் கேர்ளுக்கு கரெக்ட்டா ஃபிட் ஆகுற ஒரு ஃபிராக்ல இருந்து அளவெடுத்து ரெடி பண்ண பேப்பர் கட்டிங் உங்களுக்கு இதே மாதிரி பேப்பர் கட்டிங் உங்களுக்கு தேவையான சைஸ்ல ரெடி பண்ணனும்னா இந்த பேப்பர் கட்டிங்கோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துர்க்கேன் ரெஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு டிஃபரண்ட் மாடல் ஃபிராக் ரெடி பண்ண போறோம் एनी हव बेसिक मेजरमेंट्स ला सेम आरकरनाल इदे मेजरमेंट के इनूर पेपर कटिंग एट्टु वच्चिरुक्केन सो इंदे ग्रीन कलर मार्किंग एला इंदे पेपर कटिंग ला इरुक्क अलवु दान इप्पो नम्मा चेंजेस ला इंदे पेपर कटिंग ला पन्नलाम इंदे पेपर कटिंग ला इरुक्क लेंथ 12 इंचेस बट इप्पो रेडी पण्ण पोर फ्रॉक कु 10 इंच इरुंदा एनफ सो ना अदा मार्क पण्णि चेंज पण्णिक्किरेन एंड साइड ला ओर 1/2 इंच कु कर्व मार्क पण्णि कट पण्णिक्क पोरेन இந்த பேப்பர் கட்டிங் பொறுத்த வரைக்கும் இது ஃப்ரண்ட் சைடு இது பேக் சைடு பட் இப்போ நம்ம ரெடி பண்ண போற ஃபிராக்ல ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு டிஃபரன்ஸே கிடையாது இப்போ நம்ம ரெடி பண்ண போற ஃபிராக்ல ஷோல்டர் பார்ட்டே இருக்க போறது இல்ல இந்த ஃபிராக்கோட நெக்க பயாஸ் பைண்டிங்ல தான் கம்ப்ளீட் பண்ண போறோம் சோ நெக் விட்த் ஒரு 1/2 இன்ச் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நெக் மார்க் பண்ண இடத்துல இருந்து 2 இன்ச் இது ஃப்ரண்ட் நெக் அங்க இருந்து ஒரு 3 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கீழே இங்க 1/2 இன்ச் டவுன் பண்ணிருக்கோம் இங்க இருந்து ஒரு 5.5 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மூணு மெஷர்மென்ட்டும் மீட் பண்ற மாதிரி கர்வ் டிரா பண்ணிக்கலாம் இந்த ஃபிராக்ல நான் ஃப்ரண்ட் நெக் டெப்த் 4 இன்சஸ் எடுத்துர்க்கேன் சோ அதுல பாதி 2 இன்சஸ்க்கு நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன் நீங்க ரெடி பண்ண போற ஃபிராக்ல ஃப்ரண்ட் நெக் டெப்த் என்னவோ அதுல பாதி இங்க மெஷர்மென்ட் எடுத்துக்கோங்க மீதி மெஷர்மென்ட்ஸ்லாம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் सो इन द पार्ट्रियों इन द नेक पार्ट्रियों कंप्लीटा रिमूव पन्निरलाम एंड बॉटम लियों 10 इंच के कट पन्निकरें इन द चिन्ने पीसे इन द पेपर कटिंग के एनफ आर के सो ना इत फोल्ड पनी मार्क पनी कट पनी करें साइड बॉडी सीमिंग का एक्स्ट्रा और 1/2 इंच मार्क पनी कट पनी करें सेंटर ले मट्टू शार्प आई लामा कर्व कट पनी करें मेन पीस लियों इधे अलग के एक्सेक्टा मार्क पनी कट पनी क्ला नालू पीस लियो नाला साइड मार्क पनेला नेक्स्ट नम्बर स्लीव्स रेडी पनेकला इदुदा नम्बर शोल्डर ला कट पने पीस इंदेटला नम्बर फ्रिल्स वेका पोरू इदुला इंगे एन्ने अलव इरुको अदा माद्री 3 टाइम्स प्लस 1 एड़तुकरो सो 2 × 3 6 प्लस 1 7 इंच के एड़तुकरो सो ओरु साइड को 7 इंच इंदा मारी फ्रंट एंड बैक रेंडु साइड को एड़तुकरो
ஸோ டோட்டலாக 14 இன்ச் லென்த்துக்கு 2 பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த சைடில் மெஷர் பண்ணால் இது 7 இன்ச்சஸ் இருக்குது. இந்த பீஸோட சைடை அப்படியே இந்த ஹோம் ஹோலில் அட்டாச் பண்ண போகிறோம் அண்ட் எண்டில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 7+1 8 இன்ச்சஸ்க்கு இந்த கிளாத்தோட விட் இருக்குது. இந்த கிளாத்தை நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த 7 இன்ச்சஸ் அப்படியே ரிடியூஸ் பண்ணி 2 இன்ச்சஸ்க்கு இங்கே ஃப்ரில்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டட் சைடில் இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே மேலேருந்து அப்படியே கர்வ் மாதிரி கீழே எண்டு வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்த நான் கட் பண்ணிட போகிறேன். பிகாஸ் எனக்கு இந்த மேலே ஸ்லீவ் ஷார்ட்டாக இருந்தால் எனஃப், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இந்த ஸ்லீவ்ஸில் சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போது ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாட்டம் பார்ட்டில் கீழ்ப்பக்கம் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு அண்ட் பாட்டமில் லேஸும் அட்டாச் பண்ணியாச்சு. பேக் சைட் பீஸில் கீழே மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சைட் ரோப்புக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை சைட்லலாம் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை டர்ன் பண்ணிக்கிட்டால் ரோப் ரெடி ஆகிடும். ரோப் ரெடி பண்ணிவிட்டு அயன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இப்போது ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி ஷேப்ஸ் ட்ரா பண்ணியிருந்தோம், அதை கட் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பாடி பார்ட் கூட ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். லைனிங்கோட நல்ல சைடும் மெயின் பீஸோட நல்ல சைடும் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி ரெண்டுத்துலேயும் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு பீஸ்க்கு மிடில் இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். மெயின் பீஸோட நல்ல சைடும் ஸ்லீவோட நல்ல சைடும் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு இது மேலே அப்படியே அந்த லைனிங் கிளாத்தையும் மூடி அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே ஸ்டிச் பண்ணியாச்சு, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் சைட் ஸ்லீவை அட்டாச் பண்ணிக்க போகிறோம். எல்லா ஜாயிண்ட்லேயுமே மெயின் பீஸோட நல்ல சைடும் ஸ்லீவோட நல்ல சைடும் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இந்த மாதிரி கேதரிங்ஸ் வைக்க போகிறோம். இதே மாதிரி அந்த சைட்லேயும் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மெயின் பீஸோட நல்ல சைட், இதுவும் நல்ல சைட். இந்த ஸ்லீவோட நல்ல சைடை இது மேலே இப்படி வச்சு இந்த மெயின் பீஸால் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். எப்போவுமே மெயின் பீஸோட நல்ல சைடும் ஸ்லீவோட நல்ல சைடும் ஒன்று ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும். ஸ்டிச் பண்ணியாச்சு, இதை திருப்பிக்கலாம். ஃபைனலாக இந்த சைடையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மூணுத்தையும் இப்படி ப்ளேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவை கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ எல்லா ஜாயிண்ட்லேயும் எண்டில் இந்த மாதிரி குட்டி பீஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ட்ரிம் பண்ணி ஈவனாக்கிடலாம். ஸ்லீவ் கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கேதரிங் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். எல்லா சைட்லேயும் ஜாயிண்ட்லேயும் இந்த நெக்கலையும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த சைட்லேயும் அதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி தையல் போட்ட இடத்துலலாம் அந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணால் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்லீவ்ஸில் சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். சென்டருக்கு ரெண்டு சைட்லேயும் 2 இன்ச் இருக்கிற மாதிரி கேதரிங் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் அதே மாதிரி சென்டருக்கு இந்த சைடில் 2 இன்ச் இந்த சைடில் 2 இன்ச் இருக்க மாதிரி கேதரிங் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லூஸாக தையல் போட்டிருக்கேன். மிஷினில் இந்த நாப் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி லூஸ் பண்ணால்
தையல் ரொம்ப லூஸாக விழும். அந்த தையல் விழுந்த நூலை ஒரு பக்கம் இழுத்தா இந்த மாதிரி கேதரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த நூலை அட்ஜஸ்ட் பண்ணி கேதரிங் ஃபார்ம் பண்ணியாச்சு. இது நமக்கு 4 இன்ச்சஸ் இருக்கணும். இதே மாதிரி இந்த பக்கமும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பக்கத்தில் பேக் சைடு ஹூக் அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு பேக் சைடில் சென்டரில் மார்க் பண்ணி 4 இன்ச்சஸ் லென்த்துக்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். 2 இன்ச் விட்டு இருக்க மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதில் 3 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். இதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணி வி மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் சென்டரில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அப்படியே இது பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்கோட ஃபுல் சுற்றளவையும் மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவோட 2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு க்ராஸ் பீஸ் 1.5 இன்ச் விட்டு இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்படி ஓப்பன் பண்ணி பேக் சைடில் மடித்து ஒரு பக்கத்தில் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை அப்படியே திருப்பி மடித்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது மேல் பக்கம் எல்லோ கிளாத்தில் ஸ்டிச்சஸ் வேணும், கீழ்ப்பக்கம் இந்த பயா ஸ்ட்ரிப்பில் ஸ்டிச்சஸ் வேணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் கரெக்டாக வந்துடும். மேல் பக்கம் தையலே தெரியல, பிகாஸ் அது எல்லோ கிளாத் மேலே தையல் விழுந்திருக்கு. கீழ்ப்பக்கம் இந்த பயாஸ் ஸ்ட்ரிப்பில் தையல் இருக்குது. இந்த பயாஸ் பைண்டிங்கை அப்படியே ஒரு முறை அயன் பண்ணிடலாம். ஃபைனலாக இந்த பாடி பார்ட் கூட ஃப்ரண்ட் சைட், பேக் சைட் அண்ட் ரோப் இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிடலாம். ஃப்ராக் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. சென்டரில் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளவர் பேட்ச் அட்டாச் பண்ணால் அழகாக இருக்கும். ஸோ நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லேஸ்க்கும் பயாஸ் பைண்டிங்க்கும் யூஸ் பண்ண சில்க் காட்டன் மெட்டீரியலில் இந்த பேட்ச் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ராக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணதுக்கும் ALV க்ரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.